அனைவருக்கும் விகா அக்ரிகல்ச்சர்ஸின் வணக்கங்கள். இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய மிளகாய் விதைகளை எடுத்து அதை வந்து நாற்றாக வளர வச்சு அதுக்கப்புறம் அந்த நாற்றை அறுவடை செஞ்சு நம்ம வந்து மிளகாய் தோட்டமாக நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கான முதல் முயற்சி தான் இது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா மிளகாய் விதைகளை எடுத்து வச்சு தனியாக பதப்படுத்தி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மண்ணெல்லாம் கொட்டி நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஈரப்பாங்கான இதை போட்டு இந்த மிளகாய் விதைகளை அதில் தூவி விட்டு மேலே தகையில் போட்டு மூடி வச்சுட்டோம். ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்லா வளரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தகையில் மூடுது நல்லா நிழலாக இருக்கும் ஒன்று, அதுவும் இல்லாமல் மழை நிறைய பெய்யும்போது அதுலேருந்து பாதுகாக்கப்படுது. ஸோ ஒரு வாரம் கழித்து வந்து நாங்கள் அதை தகையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் விதைகள் ஒவ்வொன்றா முளைச்சிருக்கு. ஆனால் மொத்தமாக முளைக்கல, ஓரளவுக்கு நல்லாவே முளைச்சிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா முளைச்சிருக்கு. ஒரு சில மிளகாய் விதைகளும் அப்படியே இருக்குது, மண் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது. மழை நல்லா பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நிறைய முளைக்கல. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், ஓரளவுக்கு தான் முளைச்சிருக்கு ஓகேவா. ஆனால் வந்து நாற்று நல்லாவே வந்திருக்கு. மண்ணோட அந்த வாட்டம் அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணதுனால பதத்தினால சூப்பராக வந்து என்ன ஆயிருக்குன்னா முளைச்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மண்கள்லாம் கொஞ்சம் உதிரி உதிரியாக ஆக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் சில மீதமுள்ள மிளகாய் விதைகள் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் வெயில் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிழல்லே இருக்கனால பட் அந்த ஈரப்பதம் கொஞ்சம் குறைஞ்சதுனால எல்லாமே நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சுது, நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக வளர்ந்துருச்சு. இது அப்படியே பத்திரமாக பாதுகாக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ எறும்புகள் இங்கே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த எறும்புங்கனால இது வந்து பாதிப்படையும். அந்த எறும்புங்களை வந்து இயற்கையாக வந்து நம்ம விரட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஓரளவுக்கு வந்து எறும்புகள்லாம் விரட்டியாச்சு. இப்போ வந்து அதோடய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய தண்டு அப்புறம் இலைகள் பசுமையாக இருக்குது, தண்டும் நல்லா இருக்குது, உடையாமல் இருக்குது. ஸோ இது வந்து அடுத்த வாரம், இது வந்து ஒரு மூணாவது வாரத்தில் வந்து வளர்ந்த மிளகாய் நாற்று. ஸோ நல்லா வளர்ந்துருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம நல்லா உற்று பார்த்தா தெரியும் உங்களுக்கு பூச்சிகள் இல்லை, முக்கியமாக வந்து இதில் வந்து பூச்சிகள் இல்லை. அடுத்த ஒரு மூணு நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து பூச்சி வரா மாதிரி இருக்குது, பட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஏன்னா வந்து இயற்கை தான், எந்த ஒரு உரமே போடாமல் வளர்க்கப்பட்ட இந்த மிளகாய் நாற்றுகள் இதை வச்சு தான். ஏன்னா ஆரம்பத்துலேயே உரங்குறம் எதுவுமே போடாமல், ஐ மீன் இயற்கையாக போட்டது, செயற்கை உரம் ஃபெர்டிலைசர் எதுவுமே போட கிடையாது. அதனால் வந்து இயற்கையாக வர வச்சு இதை தான் நாங்கள் வந்து பயிராக செஞ்சு இதுலேருந்து தான் எடுத்து நாங்கள் மிளகாய் எங்கள் வீட்டுக்கு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய முயற்சி பண்ணியிருக்கோம். ஒரு வேளை அதிகமாக விளைச்சதுன்னா இதை வந்து நாங்கள் விற்பனைக்கும் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த ஒரு வேளை அதிகமாக விளைக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். வேணும்னா நீங்கள் எங்கள் கிட்டே வாங்கிக்கலாம், மிளகாய் குறைந்த விலை தான். ஸோ என்ன காஸ்ட்டோ அது மட்டும் கொடுத்தா போதும். விலகை முதல்கள் நல்லா தரமாக தான் இருக்குது. நாற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மண்ணும் சூப்பராக இருக்குது, தண்டும் நல்லா இருக்குது. அந்த கலர் வந்து கூடவோ குறையவில்லை, சரியான அளவில் இருக்குது. இலைகளோட தழைகளோட கலர் வந்து க்ரீன் கலரில் பக்காவாக இருக்குது. ஏன்னா சில வெளுத்து போயிடும், சிலது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காகிடும் அதிகமான உரம் போட்டால். இதில் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஓரளவுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் வளர்ந்துருச்சு, சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 2 சென்டிமீட்டர் வளர்ந்தால் இதை வந்து நம்ம நட ஆரம்பிச்சிடலாம். இது தாங்க நடுறதுக்கு கரெக்டான அளவு வளர்ந்துருச்சு. இதை தாண்டிடுச்சுன்னா முத்திரும். ஸோ எல்லாமே பக்காவாக வளர்ந்துருச்சு. இதை நாங்கள் வந்து இப்போ பிடுங்கி என்ன பண்ண போகிறோன்னா எங்களோட தோட்டத்தில் நட போகிறோம். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.